ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் இது சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க சோம்பு நல்லா வந்து பொரியட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம முட்டெல்லாம் சேர்க்க போகிறதுனால வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்தால் போதும் அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இதைப்போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னால் நாம் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போம் காரமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு லைட்டாக தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பாதம் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக ஒரு பழம் சேர்த்துக்கோங்க இதைப்போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் நல்லா வந்து இந்த தக்காளி மசியாக வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கி கொடுத்துரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து இதைப்போல் கலந்து கொடுத்துருங்க தக்காளிலாம் நல்லா வந்து மசிய வந்துடுச்சு லைட்டாக கரண்டியால் கூட நீங்கள் அந்த தக்காளியெல்லாம் வந்து லைட்டாக வந்து மசிச்சு விடலாம் இப்போ அடுத்ததாக நாம் வந்து மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் நல்லா இது போல் கரண்டியில் லைட்டாக மசிச்சு கொடுத்துருங்க ஏன்னா தக்காளி வந்து நல்லா அந்த தோல்லாம் மசிய வந்து வதங்கினா தான் இந்த ரைஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கங்கே தக்காளி முழுசாக இருந்தால் நல்லாயிருக்காது மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்துள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு காரசாரமான ஒரு முட்டை சாதம் இது இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம் இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகணும் அதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் நாம் மூடி வைக்கலாம் இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி நம்மளுக்கு ஒரு தொக்கு பதம் வரணும் இப்போ ஒரு ரெண்டு செகண்டு வந்து நான் மூடி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வற்றி இருக்குது அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வந்து வதங்கியும் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை எப்படி சேர்க்க போகிறோன்னா இந்த மசாலாக்களை இப்படி ஒரு ஓரமாக வந்து ஒதுக்கி விட்டுருங்க இப்போது இந்த ஆஃப் பாதியில் நாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து முட்டை பொறிக்க போகிறோம் கடையில் ஒட்டாமல் வரணும் அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் செய்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சாதம் இருக்கும் அதனால் நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபேமிலியாக செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முட்டை அளவுக்கு வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு முட்டைக்கேற்ற உப்பு லைட்டாக தூவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சம் வந்து நாம் வேகட்டும் முட்டை உடனே நல்லா பொடி 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 பொடியாக சில பேர் வந்து பொடிமாஸ் பண்ணிவிடுவாங்க அதை மாதிரி பண்ணிங்கன்னா எக் ரைஸில் வந்து அது டேஸ்ட்டாகவே இருக்காது ஏன்னா வந்து முட்டை வந்து நம்மளுக்கு அங்கங்கே நல்லா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக தெரியணும் அப்போ தான் வந்து இந்த முட்டை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக நீங்கள் ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் பார்த்திங்களா நான் வந்து ரொம்ப பொடியாலாம் பண்ணலை அங்கங்கே கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா வந்து சூடாக இருக்கிற சாதத்தை சேர்த்திங்கன்னா வந்து உடஞ்சி போயிடும் கொஞ்சம் இதை போல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து நல்லா வந்து ஆஃப் குக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஜென்டிலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப அழுத்தி கொடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபைனலாக நாம் வந்து பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பெப்பரை வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேன் கூடவே இந்த எக் ரைஸ்க்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எக் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சுட சுட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் லன்ச் பாக்ஸாகவும் இதை நீங்கள் வந்து லஞ்சில் பேக் பண்ணி கூட மதியத்துக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சைடில் ரெண்டு முட்டை வறுவலை வச்சு ரொம்பவே அட்டகாசமாக ஒரு லஞ்சை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வந்து ரெசிபீஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் நான் எண்டிலையும் தர டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் ரீச் ஆகும் சிம்பிளான ஒரு எக் எக்ரைஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் నెక్స్ట్ ఒక ఇంట్రెస్టి వీడియోలో సందాం అంటర్ దట్స్ బాయ్ ఫ్రమ్ విజి త్యాక్స్ ఫర్ వాచింగ్